அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் அன்பர் சுந்தர். இன்னைக்கு ஜனவரி 11. இன்னைக்கான பொது அறிவையும் நடப்பு நிகழ்வையும் பார்க்கறதுக்கு முன்னாடி திருக்குறளை பார்த்துடலாம். தினம் ஒரு திருக்குறள். குறள் எண் 135, அதிகாரம் ஒழுக்கமுடைமை. திருக்குறள்: ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து. குறளின் பொருள்: ஒழுக்கம் இழந்தால் தனக்கு குலத்தாழ்வு உண்டாகும் என அறியும் மன உறுதியுடைய பெரியோர் கடினமே என்றாலும் ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார். எப்படி ஒழுக்கம் இழந்தால் தனக்கு குலத்தாழ்வு உண்டாகும் என அறியும் மன உறுதியுடைய அந்த பெரியோர் கடினமே என்றாலும் ஒழுக்கத்திலிருந்து ஒரு காலமும் விலக மாட்டார். ஜனவரி 11 நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: இந்திய கடனுதவியுடன் எந்த நாட்டில் அனுராதாபுரம் முதல் மாஹே வரையிலான ரயில் பாதையை மேம்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது? இந்திய கடனுதவியுடன் எந்த நாட்டில் அனுராதாபுரம் முதல் மாஹே வரையிலான முதல் ரயில் பாதையை மேம்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் இலங்கை. ஜிசாட் 20 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஜிசாட் 20 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? இதற்கான பதில் ஃபால்கன் 9. கூடுதல் செய்திகள்: ஜிசாட் 20 செயற்கைக்கோளானது ஸ்பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபால்கன் 9 என்ற ராக்கெட் மூலம் செலுத்தப்பட உள்ளது. இந்த ராக்கெட் ஆனது 4700 கிலோ கூடுதலான எடையை சுமந்து செல்லும் தன்மையுடையது. இது ஒரு அமெரிக்கா நிறுவனத்தின் ராக்கெட் ஆகும். சமீபத்தில் காலமான பிரான்ஸ் பெக்கன்பேவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான பதில் கால்பந்து. கூடுதல் செய்திகள்: ஜெர்மனி கால்பந்தாட்ட ஜாம்பவான் பிரான்ஸ் பெக்கன்பேவர் காலமானார். 1974 உலகக்கோப்பை சாம்பியன் பட்டம் பெற்றவர் இவர். 1990 காலகட்டங்களில் சிறந்த உலகக்கோப்பையின் பயிற்சியாளராக இருந்தவர் இவர். சர்வதேச காத்தாடி திருவிழா 2024 எங்கு நடைபெறுகிறது? இதற்கான பதில் குஜராத். 2024 ட்ரிப் அட்வைசர் விருதுகளில் முதலிடத்தை பிடித்த சுற்றுலா தலம் எது? 2024 ட்ரிப் அட்வைசர் விருதுகளில் முதலிடத்தை பிடித்த சுற்றுலா தலம் எது? இதற்கான பதில் துபாய். தமிழர்களுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதா எந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது? கூடுதல் செய்திகள்: தமிழர்களுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதா இலங்கையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 11 உறுப்பினர்கள் இந்த அவையில் இருப்பார்கள். இதன் பதவி காலம் என்பது 3 ஆண்டுகள் ஆகும். இதன் அலுவலகத்தின் தலைவரை இலங்கையின் அதிபர் நியமிப்பார். தேசிய மனித கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான பதில் ஜனவரி 11. 2023 உலகின் சிறந்த விமான நிலைய விருது எந்த விமான நிலையத்துக்கு வழங்கப்பட்டது? 2023 உலகின் சிறந்த விமான நிலைய விருது எந்த விமான நிலையத்துக்கு வழங்கப்பட்டது? இதற்கான பதில் சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையம். இந்தியாவில் அதிக MSME உள்ள மாநிலங்கள் எது? இதற்கான பதில் மகாராஷ்டிரா. கூடுதல் செய்திகள்: MSME என்பது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் ஆகும். எண்ணிக்கையின் படி பார்த்தால் மகாராஷ்டிரா முதலிடத்திலும், தமிழ்நாடு 2வது இடத்திலும், உத்தரப்பிரதேசம் 3வது இடத்திலும் உள்ளன. தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் திருவள்ளூர் மாவட்டம். இந்திய இராணுவத்திற்காக DRDO அறிமுகப்படுத்திய துப்பாக்கியின் பெயர் என்ன? இதற்கான பதில் உக்ரம். நாய்களை இறைச்சிக்காக வளர்ப்பதும் விற்பனை செய்வதும் தண்டனைக்குரிய சட்டம் நிறைவேற்றிய நாடு எது? இதற்கான பதில் தென்கொரியா. ஏஐ ஒடிசி எந்த நிறுவனத்திற்கு சொந்தமானது? இதற்கான பதில் மைக்ரோசாஃப்ட்.
தென்காசியில் புதிய அகழ்வாராய்ச்சி தளம் அமைய உள்ள இடம் எது? தென்காசியில் புதிய அகழ்வாராய்ச்சி தளம் அமைய உள்ள இடம் எது? இதற்கான பதில் திருமலாபுரம். இதற்கான பதில் திருமலாபுரம். பொது அறிவு மற்றும் டிஎன்பிசி கேள்விகள். முதல் கேள்வி, முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதற்கான பதில் கோலாலம்பூரில் உள்ள மலேசியா, வருடம் 1966. இதற்கான பதில் கோலாலம்பூரில் உள்ள மலேசியா, வருடம் 1966. கூடுதல் செய்திகள், 6வது மற்றும் 9வது மாநாடும் இந்த இடத்தில் தான் நடைபெற்றது. 6வது மாநாடு 1987, 9வது மாநாடு 2015 நடைபெற்றது. குறிப்பிடத்தக்க செய்தியாகும். சிரிப்பு உடலுக்கு மிகவும் நல்லது, ஏனெனில் அது எந்த ஒரு ஹார்மோனை குறைத்து நமக்கு நன்மை விளைவிக்கின்றது. சிரிப்பு உடலுக்கு மிகவும் நல்லது, ஏனெனில் அது எந்த ஒரு ஹார்மோனை குறைத்து நமக்கு நன்மை விளைவிக்கின்றது. இதற்கான பதில் அட்ரினல் சுரப்பி. இதற்கான பதில் அட்ரினல் சுரப்பி. உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றமானது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? இதற்கான பதில் சடுதி மாற்றம். இதற்கான பதில் சடுதி மாற்றம். யானைகள் பாதுகாப்பு சட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு என்ன? யானைகள் பாதுகாப்பு சட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு என்ன? இதற்கான பதில் 1992. இதற்கான பதில் 1992. புரதச்சத்து குறைவினால் ஏற்படும் நோய் எது? புரதச்சத்து குறைவினால் ஏற்படும் நோய் எது? இதற்கான பதில் குவாஷியாக்கர். இதற்கான பதில் குவாஷியாக்கர். தமிழகத்தில் அதிக மழை பெய்யும் பகுதி எது? தமிழகத்தில் அதிக மழை பெய்யும் பகுதி எது? இதற்கான பதில் சின்ன கள்ளார். இதற்கான பதில் சின்ன கள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எது? ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான பதில் ஏற்காடு. இதற்கான பதில் ஏற்காடு. எந்த ஒரு சுற்றுலாத்தலம் உயிரியல் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகின்றது? எந்த ஒரு சுற்றுலாத்தலம் உயிரியல் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகின்றது? இதற்கான பதில் மன்னார் வளைகுடா. இதற்கான பதில் மன்னார் வளைகுடா. நீர் மற்றும் நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? நீர் மற்றும் நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? இதற்கான பதில் ஃப்ரியோபைட். இதற்கான பதில் ஃப்ரியோபைட். இந்த குரலும் அதற்கான பொருளும் நிச்சயமாக உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நடப்பு நிகழ்வுகளும் சரி, பொது அறிவு கேள்விகளும் சரி, அதாவது எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்புகிறேன். ஸோ என்னோட தரப்பில் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த திருக்குறளையும் பொது அறிவையும் நடப்பு நிகழ்வையும் பார்க்குறப்ப மீண்டும் சந்திக்கலாம். அன்பால் நினைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கு நன்றி.